சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. இது எங்கே கிடைக்குது, இதன்ட விலை எவ்வளவு, இதோட என்ன சேர்த்து தாராங்களேன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு வகையான சட்னியும் அதோட சேர்த்து ரசமும் தாராங்கள். உண்மையிலே நான் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது. இதன்ட விலை எவ்வளவு எல்லா விவரமும் வந்து நான் தரேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தட்டி விட்டுறாமலுக்கு. எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து ஆதரவை தாருங்கள். அவ்வாறு தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் எங்களது இருப்பிடத்தில், அதாவது எங்களோட ரூமிலிருந்து வெளிக்கிட்டு நாங்கள் இப்பொழுது இரவு சாப்பாடு சாப்பிடுவதற்காக நாங்கள் ஒரு லொக்கேஷனுக்கு போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நாங்கள் இப்பொழுது இந்த ஏரியா பார்த்தவங்க உங்களுக்கே தெரிந்திருக்கும், இது வந்து அசிசியா நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது. உண்மையிலே இரவு நேரத்தில் பயணிப்பது என்பது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். காரணம் அது தெரியவில்லை. ஏனென்றால் இந்த இரவு நேரத்தில் இந்த அழகான மின்குமிழ்கள் வெளிச்சத்தில், மற்றது வந்து இரவு நேரத்தில் கொஞ்சம் கிளைமேட் எல்லாம், அதாவது காலநிலைகள் எல்லாம் சீராக இருக்கும். அதால் வந்து இரவு நேரத்தில் பயணிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இப்பொழுது அசிசியா நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் அந்த சாப்பாட்டு கடைக்கு செல்வதற்காக எங்களது வாகனத்தினை இந்த ஓரமாகத்தான் செலுத்த வேண்டியிருக்கின்றது. அவ்வாறு பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த உரிய லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். வாவ், ஆம், இதுதான் டீ ஸ்டேஷன். இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தால் அசிசியாவில் இருக்கு. டீ ஸ்டேஷன் தான் இது. வாருங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன சாப்பாடெல்லாம் இருக்குது என்று சொல்லி. பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் நிறைய பேர் உள்ளே சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு பேர் வெளியில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் உள்ளுக்கு வந்து இருப்பிடம் வந்து 8 கதிரைகள் தான் இருக்கின்றது, 2 மேசைகள் தான் போட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கொரோனா சூழ்நிலை காரணமாக நிறைய பேர் அமர்ந்து சாப்பிடுவதற்கு இடவசதி இல்லாத காரணத்தினால் இங்கு நாங்கள் வெளியில் நின்று வெயிட் பண்ண வேண்டி கிடாக்குது. இப்போ உள்ளுக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்கள் வெளியில் வந்ததும் இவர்கள் போவார்கள். இவர்களை தொடர்ந்து நாங்கள் போய் சாப்பிடாமற வேண்டி இருக்கும். நாங்கள் ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் இடத்தில் தாமதிக்க வேண்டி வரும். பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் நான் இப்பொழுது உள்ளுக்கு வந்து என்ற ஆகிறேன். பாருங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். நான் இப்போ வந்து இவர்களிடம் ஆர்டர் கொடுக்க போகின்றேன். வா, பாருங்கள் இதில் அடிச்சிருக்கு டீ ஸ்டேஷன். இது வந்து அங்கே உள்ளுக்கு இருக்கிற போர்ட் தான் இது. அவ்வாறு பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இங்கே அழகான முறையில் ஃப்ரெஷ்ஷான பழ வகைகள் இருக்கின்றது. அதே போல் இங்கே பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இதோட சேர்த்து ரெண்டு வகையான சட்னி கொடுத்துருக்கிறாங்கள். அதே போல் ஒரு ரசம் கொடுத்துருக்கிறார்கள். இன்னும் நான் இதை சாப்பிடவில்லை, இனித்தான் சாப்பிட்டு பார்க்க வேண்டும். எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க நல்லா இருக்கும் என்று சொல்லி. நான் சாப்பிட்ட உடன் தான் தெரியும் இது என்ன மாதிரி இருக்குது, எப்படியான இதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அப்போ வந்து நீங்கள் மறக்காமலுக்கு இது சாப்பிடணும்னு சொல்லி சொன்னால் போக வேண்டிய இடம் வந்து அசிசியாவில் உள்ள டீ ஸ்டேஷன் தான். அப்போ நீங்களும் போய் அங்கே சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த உலகிலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் ஆர்ஜே சங்கர். நன்றி, வணக்கம் உறவுகளே. Gracias.